வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே, வித்து மரம் ஆனார்போல் வேகம் நுட்பமாயுளது. அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே, வித்து மரம் ஆனார்போல் வேகம் நுட்பமாயுளது. அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே, வித்து மரம் ஆனார்போ வேகம் நுட்பமாயுளது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 15 முப்பது 12 1955 அன்று ஒன்றின் பெருக்கமே 2 என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். ஒன்றின் பெருக்கமே 2. அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே, வித்து மரம் ஆனார்போல் வேகம் நுட்பமாயுள்ளது என்று பாடியிருக்கிறார்கள். அத்துவிதம் துவிதம் என்றால் அத்வைதம் துவைதம் என்றால் ஆதி அறிவானதுவே என்று கூறுகிறார்கள். அதுதான் ஒன்றாக இருந்த ஆதி நிலை இரண்டாக மாறியது என்ற பொருளில் வழங்கியிருக்கிறார்கள். ஆதி நிலை இருப்பு நிலையாக இருக்கும் இறைநிலை எழுச்சி பெற்று இயங்கத் துவங்கும்போது இறைத்துகள்கள் ஒரு தொகுப்பாக சேர்ந்து விண்முதலாக பஞ்ச பூதங்களாக தன்மாற்றம் பெறுகிறது. இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுகளாக தோற்றப் பொருட்கள் பலவாகி பிரபஞ்ச தோற்றங்களாகிறது. அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து பொருட்களுமாக தன்மாற்றம் பெறுகிறது. இதேபோல் பஞ்சபூதங்களின் சேர்கின்ற தன்மைக்கு ஏற்ப ஓர் அறிவு முதல் 6 வரை உயிரினங்கள் எண்ணற்ற பல கோடி ஜீவ இனங்களாக மாற்றம் பெறுகிறது. அப்படி 6 அறிவில் இறைநிலையில் இறைநிலையின் இயக்க மேன்மையாக ஆன்மாவெனும் அறிவாக பரிணாமத்தின் பூரணமாக மனிதனாக இயக்கம் பெறுகிறது. ஆக பரமாத்மா என சொல்லப்படுகின்ற இறைநிலையே ஜீவாத்மாக தன்மாற்றம் பெறுகிறது. அதைத்தான் அத்வைதம் துவைதம்
ஒன்றாக இருந்த இறைநிலை அதுவே இறைநிலையாகவும் பரமாத்மாகவும் ஜீவாத்மாகவும் இருக்கிறது. துவிதம் என்பது இறைநிலை வேறு ஆன்மா வேறு என்று காண்பது, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று இரண்டாக காண்பது. அத்வைதம் என்பது இறைநிலையே நானாக வந்திருக்கிறது, பரமாத்மாவே ஜீவாத்மாவாக வந்திருக்கிறது என்பதை உணர்வது. மகரிஷி இதற்கு மிக எளிமையான ஒரு உதாரணம் கூறியிருக்கிறார்கள். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரசம் பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கம் ஆகும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்துருவும் கருத்துணர்ந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கண்டு வேறு கரும்பு ரசம் வேறு என்று காட்டுவது தான் துவித நிலை விளக்கம். இது கரும்பு வேறு, அதிலிருந்து தோன்றுகின்ற உருவாக்கப்படுகின்ற கரும்பு ரசம் வேறு என்று காட்டுகின்ற நிலைதான் துவித நிலை. ஆனால் கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போல, கரும்பு தான் கரும்பு ரசமாக மாறியிருக்கிறது. அந்த கரும்பு ரசத்திற்குள்ளே கரும்பு அடக்கம்தான். அதேபோல கடவுளும் மற்ற அனைத்துருவமும் கருத்தால் உணர்ந்தால் அதுதான் அத்துவிதம். இப்போ கடவுள் கரும்பு மாதிரி கடவுள், அதிலிருந்து தோன்றுகின்ற கரும்பு ரசம் மாதிரி உயிரினங்கள். அப்போது கடவுளும் மற்ற அனைத்து உருவங்களும் கற்கண்டு கரும்பு ரசம் போல, அதுதான் அத்துவித நிலை என்று கூறுகிறார். அடுத்து, வித்து மரம் ஆனார்போல் வேகம் நுட்பமாய் உள்ளது. அப்படி இறைநிலை அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா மனிதருள். வித்து மரம் ஆனார்போல, அந்த ஒரு விதைதான் அந்த விதையின் தன்மைக்கு ஏற்றவாறு மரமாக மாறுகிறது. அதுபோலத்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவாக அந்த கருமைய தன்மைக்கு ஏற்ப பல கோடி ஜீவ இனங்களாக மாற்றம் பெறுகிறது. அதன் வேகம் நுட்பமாக நுணுகி ஆராய்ந்து உணரக்கூடியதாக உள்ளது என்ற கருத்தையே ஒன்றின் பெருக்கமே இரண்டு என்று, அத்துவிதம் துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே, வித்து மரம் ஆனார்போல் வேகம் நுட்பமாய் உள்ளது என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த பிரம்மஞானி உத்திரா அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், கேட்டு மகிழும் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.